So. இப்படி வந்து ஒரு அரைவர் நார்மலாக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லி இது பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்காக ஒரு அரையில் வந்து நார்மலாக இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய லாஜிக்கு. ஸோ இதில் பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே அரைவை க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரைவை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளே அரைவை பாஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட் திங் வந்து அது அரைவோட நேம் ரொம்ப முக்கியம். செகண்ட் விஷயம் வந்து அரைவோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதுதான். தென் தான் அந்த உரையோட வேல்யூ. ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் நார்மலாக ஒரு சிம்பிளாக ஒரு அரையை வந்து அப்ளை பண்ணுறோம். அரையை வந்து ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணும்போது ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து அரே நேம் இருக்குது, செகண்ட் அரையோட சைஸ் இருக்குது, அரே நேம் எடுத்துக்கிறது அரையோட சைஸ் அதில் பாஸ் பண்ணியிருக்கோம். தென் அந்த வேல்யூ எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நார்மலான ஒரு அவுட்புட் வருது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர். பாயிண்டர்னால் என்னென்னா, ஒரு என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராம் போல் பாயிண்டர் அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெமரியோட அட்ரஸ், அதாவது ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்டர் வேரியபிள், பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்டர் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளுடைய மெமரி அட்ரஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணுது. இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமோட லென்த் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகுது. ஒன்று, ப்ரோக்ராமோட லென்த் மெயினாக ரெடியூஸ் ஆகுது. தென் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை மெயினாக அப்ளை பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணும்போது பாயிண்டர் வந்து நார்மலாக ஒரு இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ப்ரோக்ராம் ஆக்சுவலி சி ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டியான பார்ட்டு இந்த பாயிண்டருங்கிற ஒரு லாஜிக்கு தான். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சி ப்ரோக்ராமில் எந்த ஒரு ஓப்பன் ப்ரோக்ராமையும் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்டரோட ப்ரோக்ராம். த வெரி சிம்பிள் பேசிக் பாயிண்டர் ப்ரோக்ராம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்ட்டு வேல்யூ ஆஃப் 30 சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ட்டு ஸ்டால் பாயிண்டர்னு கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்டர் பிஎஸ் ஈக்குவல் டு ஆம்பரேஷன் ஆஃப் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்படி தான் வந்து ஒரு பாயிண்டர் வந்து டிஃபைன் பண்ணி எழுதணும். திரும்பவும் அதை டால் ஆம்பரேஷன் ஆஃப் வேல்யூன்னு பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மெமரி அட்ரஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஒருவேளை அந்த பாயிண்டர் பி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிங்கன்னா, நார்மலாக அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகும். அதே டாலர் ஸ்டார் பாயிண்டர் ஆம்பரேஷன் பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, அதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும்.